நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்வில் அசைவற்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி பிரஜை வந்தது என்பதை நேற்று நாம் கண்டோம். ஒரு தம்பதியினர் தங்களுக்கு பிறந்த அசைவில்லாத குழந்தையை எடுத்துக்கொண்டு பெரியவரிடம் செல்ல, பெரியவர் வந்து நந்தியாவட்டை பூவை எடுத்துக்கொண்டு வந்து பாலில் தோய்த்து குழந்தையினுடைய மேனி மேல் பூசிவிட்டு, இதை மயூரநாதர் சன்னதி முன்னாலே கொண்டு போய் சென்று கிடத்தச் சொல்லி, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நேற்று பார்த்தோம். அந்த சன்னதிக்கு முன்னாலே கொண்டு வந்து விட்டுவிட்ட நிலையில் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் பூனை ஒன்று வந்து அந்த குழந்தையினுடைய பால் வாடை வீசுவதைக் கண்டு அந்த குழந்தை அருகிலே வந்து அந்த குழந்தையை நக்கிவிட்டு செல்ல, குழந்தைக்கு பிரக்ஞை வந்து அது அழுதது, அதற்கு சகஜ நிலை ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இது ஒரு கோணத்திலே அற்புதம். பெரியவர் இதற்காகத்தான் இந்த கோயிலுக்கு போக சொன்னார். இது எதனால் அப்படின்னும் பொழுது இப்போது அதற்கு விடை, அதை பார்த்து கொண்டிருந்த சிலரில் ஒருவர் பெரியவரைக்கிட்ட வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறார், பெரியவா இது மாதிரி நேற்று ஒரு தம்பதியினர் வந்து நீங்கள் அந்த குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து சொல்ல சொன்னதையெல்லாம் அதன்படி செய்து இப்பொழுது அந்த குழந்தைக்கு உடல் நலம் நன்றாக ஆகிவிட்டது, அது வந்து இப்பொழுது அசைகிறது, அதற்கு அசைவு வந்துவிட்டது, அதனுடைய ஜடத்தன்மை நீங்கிவிட்டது, எப்படி ஒரு பூனை வந்து நக்கிவிட்டு போன பிறகு எப்படி இப்படி ஆனது எதனால் அப்படின்னும் பொழுது பெரியவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், பல விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு சிறு காரணம்தான், ஆனால் நமக்கு அது தெரியாத காரணத்தினால ரொம்ப பெருசாக ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டது என்பது போல நாம் நினைத்து கொண்டு இருந்து விடுகிறோம். இந்த குழந்தைக்கு இதற்கு முன்பு பூனையை கொன்ற தோஷம், அந்த குடும்பத்தில் யாராவது பூனையை கொன்ற தோஷமோ, அல்லது நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நாம் சில தவறுகள் செய்து விடுகிறோம், சில விபத்துக்கள் ஏற்பட்டு விடுகிறது. சில வீடுகளில் பூனை வளர்ப்போம், அது வந்து மேலே வந்து விழுந்து புரளும், ஒரு நேரம் கோபம் வந்து கையில் இருப்பதை எடுத்து அதன் மேலே அடித்து எரிந்து விடுவோம், அது செத்து போயிடும். அதே போல் நாய்கள், நம்ம வந்து ரொம்ப ஆசையாக வளர்க்குற சில விஷயங்களில் நாம் நம்மை மீறி நடந்து கொள்வது உண்டு. சில நேரங்களில் காரில் போகும்பொழுது பூனை குறுக்க ஓடி நம்ம டயரில் அடிபட்டு செத்து போகிறதுங்கிறதும் உண்டு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் பிற மிருகங்கள் பிற உயிர்களுக்கு செய்கின்ற தீங்கு சில நேரங்களில் என்னாகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கர்மமாக வந்து நம் மேலே அமர்ந்து கொண்டு விடுகிறது. நாம் அதற்கு சரியான ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அதற்கு உரிய பயன் நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த நுட்பம் நம் போன்றவர்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் திரிகால ஞானம் கொண்ட மகா பெரியவர் போன்ற குருநாதர்களுக்கு இவைகளுக்கான காரணங்கள் தெரிகிறது. ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுதே அவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்திற்கு என்ன காரணம், அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிந்த நிலையில் அவர்கள் அதற்கு மிகச்சரியான ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறார்கள். வியாதிக்கு தகுந்த மருந்தை சொல்லுவது போல எந்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்று மிகச்சரியாக இருக்கிறது, அதை சொல்லி அதை அவர்கள் செய்யும் பொழுது ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு விடுகிறது. பெரியவர் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு மட்டுமில்லை, அவர் வந்து நிறைய வந்து புரிந்து கொண்டு சூட்சமத்தை புரிந்து கொண்டு நிறைய குணப்பாடுகளை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஐயங்கார் ஒருத்தர், அவருக்கும் இதே போல் சித்தம் கலங்கிவிட்டது. கலங்கிவிட்ட நிலையில் அப்படியே அவர் என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை, தான் யார் என்பதே அவருக்கு மறந்து போய்விட்டது. ஒரு மோட்டு வலையை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஓடியாடி பல காரியங்கள் செய்தவர், வேத வித்தகர், ஒரு குடும்பத்தையே தலையில் சுமந்தவர். அவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தவித்து போகிறார்கள், மருத்துவரிடம் சென்று காட்டுகிறார்கள், டாக்டர் ஊசியெல்லாம் போடுறார், மருந்தெல்லாம் கொடுக்குறார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது எதையோ பார்த்து பயந்திருக்கார், போக போக சரியாகிவிடும்.
என்று பதில் சொல்லுகிறார்கள். ஸ்கேன் எடுத்து பார்க்கிறார்கள், எல்லாம் சரியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக எதுவும் குறைபாடுகள் தெரியலை என்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பார்க்கிறார்கள், இன்னொரு கட்டத்தில் ஏதாவது காற்று கருப்பு அடித்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார்கள். இதெல்லாம் பொதுவாக நம்மை சுற்றி இருப்பின்றவர்களுக்கு இப்படி ஆகும்பொழுது நாம் பார்க்குற விஷயங்கள் தான். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் பல கோணங்களில் சிந்திப்பது, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதனாலோ அதனாலோ என்று சிந்திப்பதெல்லாம் மனிதர்களுடைய இயற்கை வாடிக்கை, அப்படி தான் இவர்களும் நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் குணசீலம் என்கின்ற திருச்சி மாவட்டத்தில் இருக்கு திவ்ய தேசங்களில் ஒரு தேசம், 108 திவ்ய தேசங்களில் ஒரு தேசம். குணசீலம் அந்த பெயரிலேயே பொருள் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய குணம் கெட்டுவிட்டது என்று சொன்னால், குழப்பமாகிவிட்டது என்று சொன்னால் சீலப்படுத்தி தரும், அதாவது அது நல்ல விதமாக ஆக்கித்தரும். அங்கு மனநலம் கெட்டவர்கள், பைத்தியம்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப கொச்சையான வார்த்தை, மனநலம் குன்றியவர்கள் குணசீலம் வந்து அங்கே இருக்கும் காவிரியில் நீராடிவிட்டு அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது, அங்கேயே இருந்து சேவிக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய கருணையினாலே அங்கு பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யந்திரம், அதனுடைய கதிர்வீச்சு இவைகளுடைய காரணமாக நம்முடைய குணப்பாடு கெட்டிருந்தால் அது சீராகிறது. பொதுவாக மனம் சார்ந்த சஞ்சலங்கள், அதனால் ஏற்படுகிற குணச்சீர்கேடு, இவைகளுக்கு பின்புலத்தில் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம், சந்திரன் நீச்சமாகும் பொழுது, சந்திரன் குரு பார்வையற்று போகும் பொழுது, சந்திரன் பாவ கிரகங்களோடு சேரும் பொழுது, சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வேண்டாத வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக தென்படுகிற உண்மை. அப்பேற்பட்ட அந்த சந்திரன் குணசீலத்திலே வந்து அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது சீர்படுகிறான் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதே போல தான் கேரளத்தில் சோட்டானிக்கரை பகவதி, அந்த பகவதி அம்மன் சன்னதியிலேயும் மனநலம் குன்றியவர்கள் வரும்பொழுது அங்கே அவர்களுக்கு சீராகிறது. அந்த வகையில் இந்த பெரியவரை அவர்கள் குணசீலத்தில் கொண்டு வந்து விடுகிறார்கள். குணசீலத்தில் அவரும் இருக்கிறார். இங்கேயும் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு புத்தி தெளிவும் ஏற்படவில்லை. என்னடா இது, மருத்துவர்களிடம் காமித்தாச்சு, கோயில் கோயிலாக சுற்றியாச்சு, இங்கேயும் வந்தாச்சு, இது எப்போ எப்படி தான் சரியாகும்னு தெரியலையே, இது எத்தை தின்றால் பித்தம் தெளியும், யாரால் இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அதாவது வேலை வந்தால் நேரம் வந்தால் நல்லது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இவ்வளோ அழணும், இவ்வளோ சிரிக்கணும் அப்படின்னு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் கூட கணக்கு இருக்கிறது வாழ்க்கையில். அந்த கணக்குக்கு மீறி எதுவுமே கிடையாது. அதே போல் இவரும் கஷ்டப்படணும் அப்படின்ட்டுருக்கு. இப்போ அந்த கஷ்டம் தீருகின்ற நேரம் பெரியவர் வடிவத்திலே வருகிறது. பெரியவர் எப்படி இதை சரி செய்தார், அதற்கு பின்னாலே என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.